ஒரு 10 தினத்துக்கு முன்பு ஒரு பேராசிரியர் பச்சையப்பன் கல்லூரியிலேருந்து பேராசிரியர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மென்டல் ஹராஸ்மெண்ட்டும் அன்பார்லிமெண்ட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரியும் அந்த பிரின்ஸிபலும் சொல்லிட்டு உடனடியாக நாங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து நாங்கள் சம்மன் அனுப்பினோம். அந்த சம்மனுக்கு அவங்க வரலை. நானும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டேன், வரலை. இன்றைக்கும் 2வது சம்மன் போட்டிருந்தோம், 2வது சம்மனுக்கும் வரலை. இப்போ அடுத்த கட்டமாக 3வது சம்மன் வந்து நாங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியமோ அதை எடுக்க போகிறோம். இன்றைக்கு அந்த பச்சையப்பன் கல்லூரியிலேருந்து ஒரு பெண் பேராசிரியர்கள் ஒரு 10 பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே பொதுவாக சொல்கிறது வந்து அந்த செக்ரட்டரியுடைய வே ஆஃப் டாக்கிங், மரியாதை குறைவாக பேசுகிறது, ரொம்ப கிண்டலாக பேசுகிறது, வேலை செய்ய முடியல. இப்போ நம்ம என்ன சொன்னாங்கன்னா, இங்கே அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் கூட பாதிக்கப்படுறாங்க. அதாவது 9:00 to 2:00 வந்து கிளாஸில் அந்த பிரேக்கே கிடையாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னையும் நேரடியாக அந்த கல்லூரிக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறது இந்த 3வது சம்மனுக்கு அவங்க வருவாங்க, நாங்கள் எதிர்பார்க்குறோம். வரலன்னா சட்டப்படி என்ன பண்ணுமோ அந்த நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இல்லை, யூஸ்வலாக 1வது சம்மனுக்கு அப்படி பண்ண மாட்டோம். இந்த 3வது சம்மனுக்கு நம்ம போலீஸ்கிட்ட சொல்லி அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவோம். அதுதான் இன்றைக்கி டெப்டி கமிஷனர்கிட்ட வந்து நாங்கள் இங்கே ஒரு மெயிலும் அனுப்புகிறோம், ரெஜிஸ்டர் போஸ்ட்டும் அனுப்பிச்சு வேலைக்கிழமை அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் செக்ரட்டரியும் பிரின்ஸிபலையும் வர சொல்லியிருக்கோம். வருவாங்கன்ற எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஆணையம் வந்து ஒரு சம்மன் கொடுக்கும்போது இந்த குவாஷி ஜுடிஷியல் அதுக்கு மதித்து அவங்க படித்தவங்க மதித்து வந்திருக்கணும். ஏன்னா அந்த அம்மா வந்து இப்போ சஸ்பெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்கள பேட்டி கூட அவங்க வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லிட்டு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப மன வருத்தத்தோடு தான் சொன்னாங்க. அதனால் உரிய நடவடிக்கை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். தொடர்ந்து பார்த்தா நீ உங்களுக்கு தெரியும், எல்லாரும் வந்து மீடியாவில் சரியாக வரமாட்ட சில செய்திகள். மகளிர் ஆணையம் நாங்கள் பொறுப்பேற்றதுலேருந்து தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் முன்கொண்டு வரோம், நிறைய விழிப்புணர்வுகளை கொண்டு செல்கிறோம் நாங்கள். இவர் செக்ரட்டரி இல்லை, கண்டிப்பாக ஒரு செக்ரட்டரி தானே இருப்பாங்க எல்லா கல்லூரி, செல்லம்மா கல்லூரி, காஞ்சிபுரம் கல்லூரி எல்லாம். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து இவர் மேலே அதுதான் ரொம்ப மென்டலாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வேலைக்கு போக சொல்ல, பெண்கள் வந்து வேலைக்கு வரும்போது வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு அவங்க வீட்டு வராங்க வேலைக்கு, அங்கேயும் நிம்மதி இல்லைன்னா வந்து ஒரு அரெஸ்ட்மெண்ட் இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆக்சுவலாங்க இதுவரைக்கும் நான் ஒரு 30 மாவட்டங்களுக்கு நான் வந்து போயிருக்கேன். போகும்போதெல்லாம் குறிப்பாக மாணவிகள் இருக்கக்கூடிய கல்லூரியில் நான் வந்து ஒரு விழிப்புணர்வு கிளாஸ் எடுப்போம். 30,000 மாணவிகள் நாங்கள் பார்த்துருக்கோம். அங்கே போகும்போதே இந்த மாதிரி பாலிய துன்புறுத்தல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய கல்லூரிகளில் வந்து கிரீவன்ஸ் கமிட்டி கூட இருக்காது. ஸோ வந்து நாங்கள் வந்து இந்த கமிட்டிக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்ட்க்கும் மகளிர் ஆணையத்தின் மூலமாக ஒரு போஸ்டர் பண்ணி எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அதாவது ஐசிசி கமிட்டி என்பதை ஃபார்ம் பண்ணணும்ட்டு, இந்த உள்ளக புகார் கமிட்டி இருக்கணும். ஏன்னா இந்த உள்ளக புகார் கமிட்டியில் அங்கே இருக்க மெம்பர்ஸும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு என்ஜிஓவும் போடலான்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து 1 ஆண்டு காலமாக ஹையர் எஜுகேஷனுக்கு இதை பற்றி, ஏன்னா நிறைய விழிப்புணர்வு இருக்கிறனால்தான் இன்றைக்கி பெண்கள் வந்து தைரியமாக வந்து ரிப்போர்ட் செய்கிறாங்க. சமீபத்தில் வால்பாறையில் உங்களுக்கு தெரியும், அந்த பெண்கள் வந்து அந்த கல்லூரி மாணவிகள் மகளிர் ஆணையத்துக்கு தான் முதல் முதல் அந்த பெட்டிஷனை அவங்க பேர் போடாமல் மாணவிகள் என்று தான் அனுப்பிச்சாங்க. இருந்தாலும் அதை வந்து நாங்கள் வந்து அதை உடனடியாக வந்து சமூக நலத்துறைக்கு நான் வந்து அனுப்பிச்சு விசாரிக்க சொன்னோம். 30ஆம் தேதி அன்றைக்கு விசாரித்து அவங்க மேலே அவங்க சொன்னது ஒரு ஆள் மேலே கடைசியில் அங்கே போயிட்டு அந்த 5 வகுப்பில் உட்கார வச்சு அந்த பெண்களை விசாரிக்கும் போது 4 பேர் அந்த குற்றங்களை செஞ்சுருக்காங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்னென்ன அவேர்னஸ்னால இப்போ நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை, இவர் செக்ரட்டரியை பற்றி அவங்க அசோசியேஷன் வந்தாங்க. இந்த செக்ரட்டரியை பற்றி நிறைய புகார் கொடுத்தது எனக்கு ஒரு ஃபைலில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து மென்டல் டார்ச்சர் விமன் கொடுக்குறாங்க. ஆமாம், அது அந்த ஃபைல் ஒன்று இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களால எதுவும் வீடியோலாம் எடுக்க முடியாதுல்ல, ஒரு பேராசிரியர் பேசும்போது வீடியோ எடுக்க முடியாது. பட் ஒரு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே அந்த அவர் அன்பார்லிமெண்ட் வேர்ட் பேசுகிறாரு, அந்த மாதிரி காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க எதுனாலும் சொல்கிறதுக்கு. இல்லை, அதை வந்து நான் தலையிட மாட்டேன், அது மகளிர் ஆணையம் வந்து தலையிடாது. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது வந்து அந்த செக்ரட்டரிக்கு ஏப்ரலோட டைம் ஓவரு, அது மேலே இருக்காரு அவர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அது வந்து கோர்ட்டில் போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இவங்களை துன்புறுத்துறாருல்ல மென்டலி, அதை மட்டும் இந்த மகளிர் ஆணையம் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை, எங்களுக்கு விட்னஸ் வந்து இருந்துச்சுனாவே போதும். அங்கே விட்னஸ்க்கும் கொடுத்துருக்காங்க,
பட் அவங்க பேரை வெளியில் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவங்கள வந்து உடனடியாக வந்து வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. இந்த இந்த அம்மாவையே இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நாம கண்காணிக்கிறோமே. ஆக்சுவல் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஐசிசி கமிட்டி ரிப்போர்ட் எவ்ரி மந்த் அனுப்பணும், அது வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமாம், இல்லை அங்கே வந்து அந்த கம்பெனிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஈரோடு ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒர்க்கிங் பிளேஸ் 10 பெண்களுக்கு மேலே வேலை செஞ்சால் அங்கே ஒரு உள்ளக புகார் கமிட்டி தேவை. அது எங்கேனாலும் பரவாயில்ல, ஒர்க்கிங் பிளேஸ் எந்த இடத்துலனாலும். இப்போது இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிற பெண்கள் அவங்களுக்கு எதுவும் இருக்காதுல்ல, அவங்களுக்காக தான் இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ எல்லாம் இருக்குது. அடுத்தது வந்து வில்லேஜ் லெவல் கமிட்டியும் இருக்குது. பட் இன்றைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ராமநாதபுரம் போனேன், அந்த கலெக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கொஞ்சம் கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் எல்லா கம்பெனிலையும் அந்த ஐசிசி கமிட்டி இருக்குது. அதை வந்து சூப்பர்வைஸும் பண்ணுறாங்க நம்ம சமூக நலத்துறை. அது இன்னும் ஃபோர்ஸாக நாங்கள் வந்து இந்த தொடர்ந்து இந்த கல்லூரிகள் வருது. ஆக்சுவலாக எனக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ்லேருந்து நிறைய வந்துச்சு. நானே 2-3 யூனிவர்சிட்டிக்கு நேராக விசாரணை பண்ணி, ஏன்னா அந்த மீடியாவில் போனால் அந்த பிள்ளைகளுடைய ஏன்னோ ஃப்யூச்சர் பாதிக்கப்படுது, அவங்க பயப்படுறாங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல, நேரடியாக விசாரணை பண்ணி நடவடிக்கைகள் எடுத்து எடுக்கப்பட்டிருக்கேன். அதாவது கேரளாவில் நடந்த உடனே எனக்கு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி ரெண்டு பேர் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு ஐசிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் சொன்னாங்க, உடனடியாக அதை எப்படி ஃபார்ம் பண்ணுன்றது அவங்களுக்கு கிடையாது. இப்போ பண்ணணும்னு சொன்னாங்க, அதை வரவேற்கணும் வேண்டிய விஷயம். நான் சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் அவங்க உடனே அங்கே நடந்தவுடனே இப்போ கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எப்படிலாம் உருவாக்கணும், ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன வேணும், எப்படி யூஸ்வலாக நாங்கள் வந்து அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட நம்முடைய அரசு தரப்புலேருந்து சமூக நலத்துறையிலேருந்து சோஷியல் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரை நாங்கள் டைப் பண்ணி விடுவோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லியிருக்கோம். இல்லை அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது அந்த கமிட்டியில் பாருங்களேன், திரைத்துறை வந்து நிறைய இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்னத் துறையில் இந்த மகளிர் ஆணையம் தலையிட்டு 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. அவங்க வந்து நேராக எங்கள் கமிஷனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம எவிடன்ஸோடு இருக்கும் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே கேரளாவுக்கு பிறகு இந்த ஏமா கமிட்டி அந்த இது நடந்தது பிறகு அவங்களாம் முன்வந்தாங்க. அந்த செலிபிரிட்டியே முன் வந்து எனக்கு தொடர்பு பேசிக்கொண்டு இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணு சொன்னாங்க. உறுதியாக நாங்கள் கூட நின்று கமிட்டி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் அந்த கமிட்டி வந்து மீட்டிங் வச்சு எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அரசு வந்து அதை கண்காணிக்கும். நாங்கள் புதுசாக பண்ணால் வரவேற்கலாமேங்க. இல்லைங்க, இப்போ வந்து சினிமா துறை வந்து இப்போ இது வந்ததுனால தான் தெரியுது. சினிமா எல்லாமே நம்ம ஒர்க்கிங் பிளேஸ், அது இஸ் ஆக்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இட் ஒர்க்கிங் பிளேஸ் 2013 இருக்குது. ஸோ எல்லாமே வேலை செய்கிற இடத்துல பார்த்தா எல்லா இடத்துலையும் இருக்கும். நான் எனக்கு முன்னாடி ஒரு நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன், அங்கேயும் பார்த்தா இருந்தோம். அதில் நான் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் ஆல்சோ. ஸோ எல்லா நிறுவனங்களும் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி கலைத்துறை அந்த மாதிரி இடத்துல இல்லை. இது ஒரு ஐ ஓப்பனர் இப்போ கேரளாவில் பண்ணதுனால இப்போ நம்ம மற்ற எல்லா மாநிலங்களும் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். எல்லா ஒர்க்கிங் பிளேஸ்லையும் ஐசிசி இருக்குங்க, எல்லாமே இல்லைங்க, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ரெண்டாவது, இப்போ கல்வி நிறுவனங்களில் வந்து இருக்கிறதுனால நான் இப்போ தொடர்ந்து வந்து நான் கலெக்டர்கள்கிட்ட பேசியிருந்தான் இருக்கேன், நிறைய லெட்டர்ஸ் அனுப்புகிறேன், நான் போகும்போது பேசியிருந்தான் இருக்கேன். இன்னும் தீவிரமாக கண்காணிக்க சொல்வோம் இந்த கல்லூரிகளை. ஏன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் மாத்திரம் பார்க்குறோம், ப்ரைவேட் காலேஜஸ்லையும் சில பேர் கேட்பாங்க, மாணவிகள் தானே இருக்காங்க, என்ன ஹராஸ்மெண்ட் ஆகப்போது, ப்ரொஃபஸர்ஸ் கூட இல்லை. பட் ஆனால் அங்கே வேலை செய்யல எலக்ட்ரீஷியன் வருவான், உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியும்ல, அங்கே எலக்ட்ரீஷியன் வருவான், ப்ளம்பர் வருவாங்க, இவங்க யாராக வரும்போது அந்த மாதிரி இருக்கும்னால தொடர்ந்து பண்ணுவோம். ஏன் கண்டிப்பாக பண்ணலாங்க. இல்லை என்ன இருக்குது, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறீங்க, ஒரு ஹராஸ்மெண்ட் இருந்தால் அவங்க வந்து அந்த கமிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, அது கண்டிப்பாக பண்ண முடியும். அது சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க, விமன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து தைரியமாக வந்து சொல்லி அவங்க ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை கூட சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு ஆள் தப்பு பண்ணுறதுனால அந்த பல்கலைக்கழக கெட்ட பேர் வரக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு எல்லாம் போயிடுவாங்க. நான் உங்கள் கேட்டதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டேன். நாங்கள் வந்து கமிஷனில் வந்து யார் பேரும் சொல்ல மாட்டோம், எங்கேருந்து புகார் வந்து சொல்ல மாட்டோம், மன்னிக்கவும். இல்லைங்க, இப்போ தைரியமாக வந்து சொல்கிறாங்க, பரவலாக இருக்குது இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குங்க.
வேலை செய்கிற எல்லா இடத்துலையும் இருக்கும். அது கல்வி நிறுவனமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்து இருக்கும்ல, எல்லாமே போயிடும். ஒரு பெண் என்றாலே எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அது எங்கே போய் வந்து சொல்லணுன்றதை தான் நம்ம இப்போ தீவிரமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, நன்றி, தேங்க்ஸ், தேங்க்ஸ் அம்மா. அடுத்தது நன்றி. ஆ